பன்னீர்செல்வம் வந்து திமுக வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுது. அதுபோக வந்து இந்த கொடைநாடு கொலை வழக்கில் வந்து திட்டமிட்டே வந்து அதிமுக அமைச்சர் வந்து பழியாங்க வச்சு அதிமுக எம்எல்ஏ மேலே பழியாங்கிறது சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்லுங்க, ஊடகத்துறையை சார்ந்த எல்லாருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் தெளிவாக தெரியும், மக்களுக்கும் தெரியும், தேர்தல் வாக்குறுதிகளை யார் வந்து நிறைவேற்றாமல் இருந்தாங்கன்னு. 10 வருஷமா ஆட்சியிலிருந்து மக்களை தொடர்ந்து ஏமாற்றியதால் தான் மக்கள் இன்று அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எந்த தேர்தல் வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றவே கிடையாது. ஆனா ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட அன்றே தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி வந்து மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்தாரோ அதே வழியில தளபதி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அன்றே வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற தொடங்கி இன்று வரை அதை செய்து கொண்டிருக்கிறார். அதனால ஒரே நாள்ல எல்லா வாக்குறுதியும் யாராலையும் நிறைவேற்ற முடியாது. படிப்படியாக எல்லா வாக்குறுதிகளையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் வந்து தமிழ்நாட்டுடைய வெள்ளை அறிக்கை பட்ஜெட் வருவதற்கு முன்னால் வந்து கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடோட நிதி நிலைமையை எந்த அளவுக்கு மோசமாக அவர்கள் விட்டு விட்டு போயிருந்தாங்கன்றதும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையே மக்களுடைக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிச்சயமாக நிறைவேற்றுகிறது, எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும். ஆனா இதை பொறுக்காமல் ஒரு காழ்ப்புணர்ச்சியால் அதையும் வந்து விமர்சிக்க வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம யாரும் தடுக்க முடியாது இல்லையா. அதுவும் கொடநாடுல நடந்தது வந்து அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்திலேயே வந்து அந்த பிரச்சனை வெளியே வந்தது. அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் தான் அங்கே நடந்த உண்மைகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்தார். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியால் பழிவாங்க வேண்டிய நடவடிக்கையால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய கொலை வழக்கு அதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களோடு பத்திரிகையாளர்களால் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு. அரசாங்கம் வந்து அதை கண்டுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் இல்லையா, அதுதான் தன்னுடைய கடமை அரசாங்கம். சட்டமன்றத்துல வந்து அது அவங்களுக்கு மடியில கனம் இருந்தா பயம் இருக்கலாம்.